இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னான்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்ததான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர், இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்பில் இது ஒரு ரகம். ஒரு வயசான அம்மா தெரு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையே வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்து தான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏது இந்த பல்? இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பார்ப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன். அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன். பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான்,
வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த நாலு பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல்லு தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல்லு இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகன்னா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் வேணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க, சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம், ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாக ஆயிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார், அவர் கையிலேயே நாலு பல் வச்சுருந்தார், என்னங்க ஆச்சு ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம், உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலார்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். ஊருக்கு வெளியில் அமைதியான ஒரு இடம், அங்கே ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு சாமியார், அவர் தினமும் நல்ல போதனைகள்லாம் செய்வார், பல பேர் போய் அங்கேயே சில நாள் தங்கியிருந்து அவர் சொல்கிற அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போகிறதுக்காக மூணு வெளியூர் தம்பதிகள் வந்தாங்களாம். அந்த மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு தங்கியிருந்து அவங்களுடைய போதனைகளை கேட்டுக்கிட்டு போகணுங்கிறது அவங்க நோக்கம். காலையில் குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தார் அந்த சுவாமி. இவங்களும் குளிச்சுட்டு அந்த பூஜையை பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி வந்து உட்காந்தாங்க. பூஜை ஆரம்பமாச்சு, சம்பிரதாயப்படி அது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது, இவங்களுக்கு நல்ல பசி இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை எப்படி வெளியில் காட்டிக்கிறது, பேசாமல் இருந்தாங்க. அந்த சுவாமி பூஜையை முடித்தார், அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தார், பேச்சு அருமையாக தான் இருந்தது, அமிர்தமாக தான் இருந்தது, இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வயிற்று பசி அதை சரியாக கவனிக்க விடலை, அந்த சுவாமியே இதை கவனிச்சதா தெரியல, இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உள்ளே சாப்பாடு தயாராகிட்டு இருக்கும் போல் இருக்குது, இந்த பேச்சு முடிஞ்சது நம்மளை உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சுவாமி இதை பற்றி எதுவுமே பேசலை, கண்டுக்கலை. ஒரு அம்மாவால் அதுக்கு மேலே சும்மா இருக்க முடியுமா, முடியல, சாப்பாட்டை கவனிக்கலாமா அப்படின்னு சொல்லி மெதுவாக ஆரம்பித்தாங்க. ஓ கவனிக்கலாமே அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போனார் சுவாமி. இவங்க ரொம்ப அவசரமாக எழுந்திரிச்சு உள்ளே ஓடினாங்க. அங்கே ஒரு மேஜை மேலே ஒரு கிண்ணம் மூடி இருந்தது. ஓ இதுதான் சாப்பாட்டு மேஜை போல் இருக்குது, இங்கே சாப்பாடு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. உடனே போய் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. சுவாமி அந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்தார். அவங்க அதை வாங்கி மூடியை திறந்து பார்க்குறாங்க, உள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓ சரிதான், இது சமையலறை சாவி போல் இருக்குது, அங்கே போய் அதை திறந்து சாப்பாட்டை நாமே எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. சாவி இருக்கு இல்லையா, வாங்க பூட்டு நிறையா காட்டுறேன் அப்படின்னு சுவாமி அவங்கள அழைச்சிக்கிட்டு போனார், காட்டினார். இவங்க அந்த அறையை ரொம்ப அவலோடு திறந்தாங்க. உள்ளே பார்த்தா அங்கே அரிசி பருப்பு விதவிதமான காய்கறி எல்லாம் இருக்குது, சமையலுக்கு வேண்டிய மிளகாய் எண்ணெய் பால் தயிர் நெய் இப்படி எல்லாமே இருக்குது, அடுப்பு விறகு நெருப்பு போட்டி அது கூட அங்கே இருக்குது. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனால்
இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்தது ரொம்ப சோர்ந்து போட்டாங்க அவங்க. சுவாமி என்ன இது, சாப்பாடு இல்லையா அப்படின்னாங்க. அதுதான் சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லாம் இங்கே இருக்குதே, அடுப்பு மூட்டி நீங்கள் தான் அவங்கவுங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சமைச்சுக்கணும், இந்த சன்னியாசிக்கு எப்படி சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டார் சுவாமி. சாப்பாடு தயாராக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாங்க. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன், இது வரைக்கும் நான் எவ்வளவோ தத்துவம்லாம் எடுத்து சொன்னேன், எல்லாத்தையும் விட இதுதான் அனுபவபூர்வமான தத்துவம். ஆண்டவன் வந்து நமக்கு நல்ல மனசை கொடுத்துருக்குறான், நல்ல வாய்ப்புகளையும் தந்திருக்கிறான், அதையெல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய மூளையையும் சிந்தனையையும் கொடுத்துருக்குறான். அதனால் அடுப்பை தான் நீங்கள் மூட்டணும், அடுப்பை வந்து நீங்கள் தான் மூட்டணும், உங்களுக்கு உகந்ததை நீங்கள் தான் சமைச்சு ருசித்து அனுபவிக்கணும், ஆண்டவனே அதை செஞ்சிகிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னாரான் அந்த சுவாமி. நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெறத்துக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும், அதுக்குரிய சூழ்நிலையைத்தான் ஆண்டவன் கொடுப்பானே தவிர அதை விளக்கிறதுக்காக தான் அந்த சுவாமி அப்படி செஞ்சு காட்டியிருக்கிறார். இது ஒரு பெரியவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த மூன்று தம்பதிகளும் தெளிவடைஞ்சுட்டாங்களாம். நாம் தெளிவடைகிறது எப்போங்கிறது தான் தெரியல அப்படின்னு பல பேர் இதை கேட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை நம்முடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், ஆனால் நான் அதை விட ஒருபடி மேலே சார், எனக்கெல்லாம் அரிசி பருப்பு இருக்கிற ரூம் எதுன்னு கையை காட்டிட்டா போதும், உடனே கிண்ணத்துலேருந்து சாவி எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி ரூமை திறந்துருவீங்க அப்படின்னு கேட்டேன். பூட்டை உடச்சி திறந்துருவேன், அதுதான் எனக்கு பழக்கம், இந்த பாராட்டு விழா அப்படின்னார். ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார், அவர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை, அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு வந்தாராம். சார் உங்களுடைய உடமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான், இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும், புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள் மலர்கள், இவ்வளவு இருந்தோம் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா, கிமு 2500 ஆண்டில் அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான், களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 நூற்றாண்டில் இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையெழுத்து பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு.
அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னாராம். ஒருத்தர் அவசரமாக போய்கிட்டு இருந்தார். எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு பெரியவர். கடைக்கு போகிறேன் சார் சாமான் வாங்கிறதுக்கு அப்படின்னார். அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் பெரியவர். கடைக்கு போய் காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறோம், இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னார் அலட்சியமாக. இப்போ அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலில் இறங்குறப்பவும் நாம் நல்லா ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம் 5 அப்படின்னார். உதாரணமாக ஒருத்தன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வரப்போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட அவன் வந்து 5 விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிறார் அவர். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மூணாவதாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது, அது என்னென்னா அந்த பொருளை அடையிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தா அது கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்கள். நாலாவதாக அந்த பொருளை அடையிறது மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிறதையும் உணரணும். அஞ்சாவது அந்த பொருளை அடையிறதுல இருக்கக்கூடிய தடை எது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரியவர் பேசுறது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுது இல்லையா, தத்துவம்தான். அதாவது இப்படி உலகியல் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது, அது ரொம்ப அவசியமாக இருக்குது. பேரின்ப நிலைன்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி பெரிய சமாச்சாரங்கள்லேயும் இந்த 5 விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்தில் அர்த்த பஞ்சகம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கடைக்கு போகிறது மாதிரி கடவுளை பார்க்க போகிறப்பவும் நாம் 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா. முதல்ல பரம்பொருள் அப்படிங்கிறது என்ன, அதோட தன்மைகள் என்ன, இதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் என்னென்னா பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பேர். ரெண்டாவது நாம் யார், நம்மோட தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்னு எனக்கே தெரியலங்கிறப்போ இதை நான் சொல்கிறேன்னு இது என்னுடையதுன்னு சொல்கிறது தப்பு தானே. அப்புறம் மூணாவது விஷயம், பரம்பொருளை நாம் அடையிறதுக்கு வழி எது, இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து உபாயஸ்வரூபம் அப்படின்னு பேர். நாலாவது விஷயம், நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது அந்த பயனை வந்து அடைய விடாமல் தடுக்கிற தடைகள் யாவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, இது வந்து விரோதி ஸ்வரூபம், இதைத்தான் தடையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையாக, அதாவது அதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறதால உண்டாகக்கூடிய அறிவு விரோதி ஸ்வரூபம். என்ன இது, தகவலில் ஏதாவது கதை சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஏதோ தத்துவம் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயந்தான். காதில் போட்டு வச்சா எப்போவாவது உபயோகப்படும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், சார் அடுத்த மாதம் தஞ்சாவூரில் ஒரு கல்யாணம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னார். நான் உடனே இந்த அர்த்த பஞ்சக உபதேசம் பண்ண ஆரம்பித்தேன். அவர் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு, சரி சார் நான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் அந்த 2வது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அப்படின்னார். என்ன 2வது பாயிண்ட்டுன்னு, அதாவது தன்னை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, உடனே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது, உடனே போகிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன்னார். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை அப்படின்னார். அந்த காலத்தில் அண்ணாமலை ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வெங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்தார். அங்கேருந்து விருத்தாசலம் கோவிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இடையில் வெள்ளாறு,
அதில் ஒரு சமயம் வெள்ளம் வந்துட்டுது, இவரால் போக முடியல. அதோட விளைவு வெங்கனூர்லேயே ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணார் சிவாலயம். அந்த சமயத்தில் வடநாட்டில் பஞ்சம், அதனால் அங்கிருந்த பல சிற்பிகள் தென்னாட்டை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அவங்க வெங்கனூர் வழியாக வர்றது தெரிஞ்சதும் இவர் போய் பார்த்தார். இங்கே ஒரு கோவில் கட்டணும், அதுக்கு நீங்கள் உதவணும்னார். பஞ்ச காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோடு ஒத்துக்கிட்டாங்க. ஆலய திருப்பணி ஆரம்பமாச்சு. அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் இவர் செஞ்சு கொடுத்தார். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் அங்கே வருவார், உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்பார். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுவாங்க, உடனே தீர்த்து வைப்பார். இவரும் கேட்பார், எந்த குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை தவிர இவராகவே கவனித்தும் அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி அதையெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன தேவைன்னாலும் அதை நிறைவேற்றி வச்சுருவார். அந்த சிற்பிகளின் தலைவன் ஒருத்தன், அந்த ஆளுக்கு வெத்தலை பாக்கு போடுறது பழக்கம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணார். வேணுங்கிறப்போலாம் நீ வந்து வெத்தலை சிவல் மடித்து கொடுக்க வேண்டியது உன் வேலை அப்படின்னு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணிட்டார். இப்படியெல்லாம் செஞ்சதும் அவங்களுக்கும் ரொம்ப உற்சாகம், ரொம்ப பொறுப்பாக சிற்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த சிற்பிகளின் தலைவன் ரொம்ப நுணுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சாரம் போட்டு அது மேலே படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்து உச்சியில் நுணுக்கமான சிற்பங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். சிற்பியின் கவனம் செதறப்படாதுங்கிறதுனால இவர் மெதுவாக சத்தம் போடாமல் கிட்ட போய் நின்று அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த சிற்பி வழக்கம் போல் வெத்தலை பாக்குக்காக இடது கையை கீழே நீட்டினான். அந்த சமயம் பார்த்து அவருக்கு தாம்பூலம் கொடுக்குறவன் அங்கே இல்லை, எங்கேயோ போயிருக்கிறான். அண்ணாமலை ரெட்டியார் என்ன பண்ணார் தெரியுமா, தனக்காக கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை வாங்கி சிற்பியின் கையில் கொடுக்குறார். அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். இது என்ன, இன்றைக்கி வெத்தலை சீவல் வேறு மாதிரி இருக்குது, வாசனை தாம்பூலமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கீழே திரும்பி பார்க்குறார். பார்த்தா ரெட்டியார் மறுபடியும் சிற்பி கை நீட்டும் பொழுது கொடுக்கறதுக்காக தாம்பூலத்தை மடித்து வாங்கி வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறார். சிற்பிக்கு அதிர்ச்சி, உடனே பொத்துன்னு கீழே குதிச்சான். ஐயா என்ன இது நீங்களா அப்படின்னா, இவர் சொன்னார், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, உன்னுடைய கை புண்ணியம் செஞ்ச கை, கோயில் கட்டுற கை, அந்த கைக்கு தாம்பூலம் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படின்னாரா. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு வந்த எங்களை நீங்கள் ஆதரிச்சதே பெரிய விஷயம், இந்த செயல் வந்து என்னை ஒரு பெரிய கடனாளி ஆகிவிட்டது. ஐயா எங்களுக்கு வந்து உணவு உடை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ஊதியம்னு எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு நான். அந்த சிற்பி எவ்வளோ வற்புறுத்தியும் எதுவும் வாங்கிக்கலையாம். இந்த செய்தியை தமிழ் தாத்தா டாக்டர் ஊவேசா சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் எப்படிப்பட்டவங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். இந்த காலத்தில் ஒருத்தர் கோவில் கட்டினார், வேலை செய்கிற எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார், சிற்ப வேலை செஞ்சுட்டு சாப்பிட வர்ற ஒவ்வொருத்தர் கையையும் அன்பாக பிடிச்சி முத்தம் கொடுத்து உள்ளே அனுப்புவார். அந்த கைகளுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாது அப்படின்னு கேட்டாங்க. அடா அது இல்லைங்க, ஏற்கனவே முதல் பந்தியில் சாப்பிட வந்தவன் மறுபடியும் வர்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கையை பிடிச்சி மோந்து பார்க்குறேன் அப்படின்னாரான் அவர். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படின்னு ஒரு பெரியவர் பேசினார் ஒரு கோவிலில். தைத்திரிய உபனிஷத்து அப்படி சொல்லுதான். இதை கேட்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அது எப்படி? பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான்னா, சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாகறானா, தோசையை அறிந்தவன் தோசை ஆகிறானா? இப்படிப்பட்ட சந்தேகம் நமக்கு வர்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, இது இயற்கை. இதுக்கு அந்த பெரியவரே பதில் சொல்கிறார், சிங்கம் வேற நாம வேற, அதனால் சிங்கத்தை அறிந்தவன் சிங்கமாக மாட்டான். ஆனால் பிரம்மம் வேற நாம வேற இல்லை, அதனால் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகறான் அப்படிங்கிறது அவரோட விளக்கம். மனிதன் அவன்தான் தான் பிரம்மங்கிறது தெரியாதனால தான் அதை வேற எங்கேயோ தேடிட்டுருக்கிறான், கடைசியில் அது தான் தாங்கிறது புரிஞ்சுக்கிற பொழுது அவன் பிரம்மமாயிடுறான். இதை விளக்கிறதுக்கு ஒரு உபநிஷத்து கதையே இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் அதை வேறு விதமான அர்த்தத்தில் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு 10 நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. குறுக்க ஒரு நதி, அதை கடந்து அடுத்த பக்கம் போகணும். எல்லாரும் ஒரு வழியாக கடந்து அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எண்ணி பார்க்குறான் அந்த கூட்டத்து தலைவன். அவங்க மொத்தம் 10 பேர், ஆனால் அவன் எண்ணி பார்க்குறப்போ 9 தான் வருது. ஏன்னா அவன் தன்னை விட்டுவிட்டான். எதிரில் நிற்கிறவங்கள மட்டுமே என்றான், ஐயோ 10வது ஆள் எங்கேங்கிறான், பதறான்.
சரி நீ இரு நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு இன்னொருத்தன் வந்து என்றான். அவனும் தன்னை விட்டுட்டு என்றான். 9 தான் வருது. எல்லாரும் கொய்ய முறையோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வர்றார். என்ன விஷயம்னு விசாரிக்கிறார். 10வது ஆள் 6 அடிச்சுட்டு போட்டுது அப்படின்னு சொல்லி இவங்க அழகிறாங்க. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவனை பார்த்து இப்படி வாங்குறார் வர்றான். இப்போ எனக்கு முன்னாடி ஒரு தரம் எண்ணு பார்க்கலாம்ங்கிறார். 1, 2, 3 ஆரம்பித்து 9 வந்து முடிக்கிறான். உடனே பெரியவர் நீ தான் அந்த 10வது ஆள் அப்படிங்கிறார். இது உண்மை. நாம் தான் அது. நாம் தான் நம்மளை வேறு எங்கேயோ தேடிகிட்ருக்குறோம். நாம் எங்கேயோ தேடிகிட்ருக்குறோமே அந்த பிரம்மம் நாம் தான். இப்படி ஒரு பெரிய உண்மையை விளக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து நாம் வேறு விதமாக வேடிக்கையாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா, ஒரு ஆத்தங்கரையில் ஒரு 10 பேர் முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கமாக வந்த ஒருத்தன் ஏன் இப்படி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறான். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, நாங்கள்லாம் அடுத்த கரைக்கு போய் சேரணும் அப்படின்னாங்களாம். சரி நாங்கள் விட்டுட்டு போய் விடுறேன். எல்லாரும் அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனே ஆளுக்கு 1 ரூபா வீதமாக மொத்தம் 10 ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின் இருக்கான் இவன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இவன் ஒவ்வொருத்தராக கையை பிடிச்சி மெதுவாக ஆற்றுல இறக்கி அழைச்சிட்டு போயிட்டான். 9 பேரை கரை சேர்த்துட்டான். 10வது ஆள் பாதி ஆற்றுல போயிட்டுருக்கிறப்போ திடீர்னு வெள்ளம் வந்துட்டுது. புடி நழுவி போச்சு, கையை விட்டுட்டான். வெள்ளம் அடிச்சிட்டு போட்டுது. அழைச்சிட்டு வந்தவன் நீச்சல் அடித்து தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்துட்டான். கரையில் இருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் இவன் உடம்பு பூரா நனைஞ்சி கொஞ்சம் அதிகமாக மூச்சு வாங்க நின்றுக்கிட்டு இருந்தானா, ஏங்க ஏன் இப்படி மூச்சு வாங்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவன் கொஞ்சமாக அலட்டிக்காமல் சொன்னானா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய 10 ரூபாயில் 1 ரூபா குறைஞ்சி போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னானா. ஒரு ஆள் ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில் 1000 பொற்காசுகள் வச்சுருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்குறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமேல் இதெல்லாம் என்னுடைய இது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன்னாவே. சரி இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சுட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான். இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவே அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்னாச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கேருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார். வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1, 2 எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கிற, நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டுருக்கிற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன், இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்றது வந்து பொருத்தமாக இருக்கும், எல்லாத்தையும் இழக்கும்போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை, அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை. இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் ஒரு 100 ரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்கள் செய்கிறேன்னார் அவர். இந்த 100 ரூபா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுவார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது.
அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு. போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேற ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூரில் இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியது இல்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கல, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர், அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன், என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்ப சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது,
உனக்கு தலையில கணம் இருக்கு அதனால அழிஞ்சு போற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில். தலையில கணம் உள்ளவங்க யாருமே சரியா இருக்க முடியாது. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்றார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தா அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னுது குரங்கு சொல்லிச்சான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நானா ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு இல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதுலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம். ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்போவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், மூணு கல் வச்சுருந்தார், செங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்ல காலுக்கு கீழே வச்சுக்குவார், உடம்ப வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போயிடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்லை, அது பாட்டுக்கு நடந்து போயிடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான்.
அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரே, என்ன பாடுபடுவார்? இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த மூணு கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுவிட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார். அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார் அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார். அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர். ஒரு குரு, இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல, அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம், அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில்
சில சின்ன பிள்ளைங்களுக்கு அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்கா இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன்.